ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இருக்குது காலை 8 மணி செய்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் தலைப்பு செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி போன்ற நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே மாதிரியான இளங்கலை முதுகலை பாடத்திட்டங்கள் வரும் ஜூன் முதல் அமலுக்கு வருகிறது. இதுவரை தங்களது சொந்த முடிவில் பாடத்திட்டங்களை தயாரித்து அமல்படுத்திய தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற கல்லூரிகளும் அரசு பாடத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்தின் துணைத் தலைவர் ராமசாமி தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2 முதல் ₹294 ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். ஸோ அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, ஊரகப் பகுதிகளில் 10,000 புதிய சுய உதவிக்குழுக்கள் அமைக்கப்பட்டு ₹15 கோடி சுழல் நிதி வழங்கப்படும் என்று தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் யூபிஐ மூலம் 2,000+ வணிக ரீதியிலான பணப்பரிமாற்றங்களுக்கு ஏப்ரல் 1 நாளை முதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல், கல்வி, விவசாயம் போன்றவற்றிற்கு 0.7% கட்டணமும், பல்பொருள் அங்காடிக்கு 0.9% கட்டணமும், ரயில்வே, மியூச்சுவல் ஃபண்ட், அரசு காப்பீடு போன்றவற்றிற்கு 1% கட்டணமும், இதேபோல் எரிபொருளுக்கு 0.5% கட்டணமும் வசூலிக்கப்படும் என்று NBCI தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வரும் ஏப்ரல் 10 உள்ளூர் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, மின்சார வாகன பேட்டரி உற்பத்தியை மேம்படுத்த ₹18,000 கோடி ஒதுக்கீடு செய்தது மத்திய அரசு. அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையத்தில் இன்று மார்ச் 31 வேலைவாய்ப்பு முகாம் நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சியில் சுமார் 68 கிலோமீட்டர் தூரத்தை இணைக்கும் வகையில் 3 வழித்தடங்கள் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க சாத்தியக்கூறு அறிக்கை தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, அக்னிபாத் திட்டத்திற்கு கீழ் விமானப்படைக்கு ஆட்கள் தேர்வு நடக்கிறது. இதற்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஐடி, ஐஐஎம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேரும் கட்டுமான தொழிலாளர்கள் வாரிய உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு 50,000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவி கணேசன் அறிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, விளையாட்டுத் துறையில் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றிகளை பெற்று தற்போது நலிவிழந்த நிலையில் உள்ள சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு 6,000 ஊதியம் பெற அவர்கள் இன்று விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு வங்கியில் அடமானத்தில் உள்ள நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கு மேலும் ₹1,000 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 1 முதல் வர்த்தக வாகனங்களின் விலையை 2-5% உயரும் என எச்சரிக்கை. டாடா மோட்டார்ஸ், மாருதி சுஜுகி, ஹோண்டா, ஹீரோ மோட்டார் கார்ப் ஆகிய நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, தென்னிந்திய பகுதிகளில் கிழக்கு திசை மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பதால் அடுத்த 5 தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, தங்க நகைக்கு நாளை முதல் ஹால்மார்க் முத்திரை கட்டாயம், மீறினால் 5x அபராதம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமர் மோடி வருகிற 9 முதுமலை வருகிறார், மத்திய மந்திரி தகவல். அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸில் கப்பலில் திடீர் தீ விபத்து, பலி எண்ணிக்கை 31 அதிகரிப்பு. அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, 16th ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் இன்று தொடங்குகிறது. முதல் நாள் ஆட்டத்தில் 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா, சிலியின் சாண்டியாகோவில் 6.2 அளவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த நியூஸில் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.